இந்த வீடியோவை வழங்குவோர் ஸ்ரீ சக்தியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. இந்த ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல வந்து மான்செஸ்டர் யுனைடெட் கோல் கீப்பரா நான் போய் செட்டில் ஆகணுங்கிறது என்னோட பிளான். விட்டுட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது உட்காந்துச்சு லவ்லியே டிஃப்ரெண்ட் பரிமாணத்தை காட்ட வேண்டியிருக்கு. ரெண்டாவது இதுதாங்க ரியாலிட்டி செக். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆல் பரத் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. थैंक यू थैंक यू. நீங்க வந்திருந்தீங்கன்னா சர்ப்ரைஸா கேக் கிஃப்ட்கள் ஏதாவது அந்த கிஃப்ட் நீங்க இன்னி கொடுக்கலாம். நான் இப்பதான் நான் கூகுளே படி பாப்போம் இது இன்னிக்கு பர்த்டே ஓகே 20 செகண்ட் அப்படி நான் ரியலைஸ் பண்ணேன். சோ ஃபர்ஸ்ட் ஆல் கங்கிராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு 50th film இது இல்லையா? யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க நீங்க லவ் காதல் ஆரம்பிச்சு லவ்ல 50th film இதெல்லாம் நீங்க யோசிச்சிங்களா? இல்ல நான் யோசிக்கல. ஆக்சுவலா பாய்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு அப்புறம் அதுல இருந்து இந்த படம் நான் சைன் பண்ணி நான் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி தான் ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் ஓவராலாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் தமிழ்லேயே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 43 படம் பண்ணிட்டீங்க, மலையாளத்தில் ஒரு 4-5 படம், தெலுங்குல 2 படம், ஹிந்தியில 2 படம், இதெல்லாம் சேர்த்தா 49 வருது சார் உங்களுக்கு. சொன்னேன் சரி சார் இதெல்லாம் உட்காந்து எதுக்கு சார் ஹைலைட் பண்ணிட்டு விடுங்க சார் நம்ம அப்படின்னா அவர் இல்லை சார் இது என்ன சார் 50 படம் பண்ணியிருக்கீங்கன்னா பெரிய விஷயம் தான் சார். அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ தென் ஒன்லி ஐ ரியலைஸ்ட் ஓகே 50 படம் பண்ணியிருக்கோம். நான் தனியாக வீட்டில் போயிட்டு உட்காந்து எழுதி கணக்கு போட்டு பார்த்தேன் நாளைக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிறது யாரா வந்துட்டு இவ்வளோ அப்படின்னு கேட்பாங்களே. சோ பார்த்தா கரெக்டா தான் இருக்கு, பார்த்தது கரெக்டா தான் இருக்கு. சூப்பர். சோ டு வாணி உங்ககிட்ட ட்ரைலர் வந்து செம்மையா இருக்கு. சோ டைரக்டர் சார்மே வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க அப்படியே ரோல் பண்றதுக்கு முன்னாடி இருக்கே சாந்தமா அமைதியா இருப்பீங்க, ரோலிங் கேமரா ஆக்சன் தானே எங்கேயிருந்து உங்களுக்கு எனர்ஜி வரும்னு எனக்கு தெரியாது, ஆனா மிரண்டுருவேன் அப்படின்னாங்க. சோ ஹவு ஹாப்பி யூ ஆர் இந்த கேரக்டர் பண்ணதுல? I'm very happy. சில படங்கள் தான் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம் அண்ட் அது முடிச்சதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நல்லா கொடுத்துருக்கோம்னு. So I think very very happy. Super. And how is cinema உங்களுக்கு happen? You chose cinema or cinema chose you? Cinema chose maybe. So அது ஒரு குட்டி கிளிம்ஸ் சொன்னா what you will share about it? இல்லை இல்லை நான் தெய்வமகள் முடிச்சுட்டு ஒரு 1 year break எடுத்திருந்தேன் because எனக்கு அது 5 years ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் மாதிரி இருந்தது. வாட் நெக்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஓமே கடவுளே அதுக்கு இன்னொரு வித்தாத் சாரோட படம் அதுதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படம் வந்து. ஸோ அந்த படமும் வந்துச்சு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது அது கண்டினியூ ஆகிட்டு. அண்ட் உங்களுக்கும் மரியாதை பாய்ஸ் ஆஃபர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் சினிமா பற்றிலாம் யூ ஹேட் அ ட்ரீம் ஆர் லைக்? சின்ன பையனா அப்போ 15 வயசு நினைக்கிறேன் அப்போ எனக்கு 15-16. நான் யூஸ் ரெகுலர் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் இருக்கும்ல, காலேஜ் ஸ்கூல் போனால் காலேஜ் போனால் இல்லை ஸ்கூல் டைம் ஆமாம் ஸ்கூல் போனால் வீட்டுக்கு வர வேண்டியது ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது தூங்க வேண்டியது அவ்வளோதான் இருந்தது. பட் ஐ வாஸ் பர்சூவிங் சம்திங் எல்ஸ். நான் எனக்கு ஃபுட்பால் ஆக்சுவலாக வந்துட்டு இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்ல வந்துட்டு மான்செஸ்டர் யுனைடெட் கோல் கீப்பராக நான் போய் செட்டில் ஆகணுங்கிறது தான் என்னோட பிளான். ரொம்ப ப்ரீ பிளான்டாக நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் நான். ஸோ டெய்லி ஃபுட்பால் ட்ரைனிங் போவேன், மார்னிங் 5 மணிக்கெலாம் எழுந்து போயிடுவேன். ஸோ அப்படி தான் இருந்தது. அது அந்த கேரக்்டர்ல இருந்து ஈஸியா ஷிஃப்ட் ஆயி உங்களால
obviously the experience la vandiralam but still and the character to vella vandadhuk apuram normal ah irukka mudiyadhaanga adu. Yeah, I think as you said the experience and the moment la the settle nam pannittu then velila easy ah varam mudiyum adu. ரெண்டாவது எனக்கு ஜென்ரலி இட்ஸ் ஆக்டிங். நம்ம வந்துட்டு சினிமா நடிக்கதான் வந்திருக்கோம். நம்ம ரொம்ப உட்காந்து தெரியல, அது நாட் மை ஃபண்டா. அந்த கேரக்டர்லேயே இருப்பாங்க. அந்த ஆறு மாசத்துல அந்த கேரக்டர் முடியாது எனக்கு. வெளியில யூ ஷுட் ஒர்க் வித் மோகன்லால். தென் அப்ப தெரியும் மோகன்லால் ஒர்க் பண்ணும்போது அது எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு. அப்படியே ஒரு இன்டென்ஸான ஒரு கேரக்டர்ல இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு அது ஸ்டார்ட் கேமராக்கு முன்னாடி வேற மாதிரி இருப்பாரு. பேக்கப் அப்படின்னா வேற மாதிரி ஆயிருது. சோ இந்த கேரக்டர் மூடு நாளைக்கு திருப்பி இதே சீன் நம்ம இப்படி இருக்கணும், ரூம்ல போயிட்டு தாப்பா போட்டு உட்காந்துக்கணும், அந்த மாதிரியான எந்த இதுவும் எனக்கும் இல்லை. சோ ஷூட் பண்ணும்போது இது வெரி அந்த கேரக்டருக்கு என்ன ஒரு இன்டென்சிட்டி வேணுமோ அதை நாங்கள் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ சில படம் எல்லா படங்களும் சொல்ல மாட்டேன், சில படங்களோட தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப நாள் இருக்கும். அது ட்ரெய்லர் பார்த்தபோது சொன்னாங்களே எனக்கு அந்த அடிச்சமா ஆன்சைட்டி வந்துச்சு, ஏதோ பேனிக் வந்து. ஆமா, நாங்கள் அந்த ட்ரெய்லர் பார்க்குறோம் லைக் எனக்கு அந்த ஆன்சைட்டி படப்பட படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நடிக்கிறப்ப தெரியல, ஆமா அந்த பால்பிட்டேஷன் இருந்தது எனக்கு. ஆனால் இப்படியான போட்டு அடிச்சிருக்கேன், நடிச்சதுனால பார்க்குறப்ப எனக்கு அதோட இம்பாக்ட் தெரிஞ்சது. ஓகே, ஸோ நான் இன்னொரு படம் பண்ணிக்க ஒரு சைக்கோ வைஃபாக நடிச்சிருக்கேன். அந்த சைக்கோ வைஃப் வந்து என்னால் வெளியில் வரவே முடியல, பிகாஸ் எனக்கு வந்து டைரக்டரே ஃபோனை பிடிங்கிட்டாரு, பேச வெளியில் எடுத்து விட்டுருவார், இப்படி உட்காந்துருவாரு. ஸோ ஃபுல்லாக என்னோட அசிஸ்டன்ஸ் யாரும் என் பக்கத்தில் நெருங்க விடல. ஸோ நான் சொன்னேன் நீங்க குதிங்கன்றதை நான் குதிச்சிருப்பேன் அந்த அளவுக்கு. ஸோ ஐ திங்க் சில ரோல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாள வெளில வர முடியாது. ஒன் ஆர் டூ மீராக்கா இனிமே வெளில வரலங்க. மாட்டிக்கும் அது. ரொம்ப நாள் நான் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நாளுக்கு நான் ஷர்ட் மாதிரி ஃபுல்லா போட்டிருந்தேன். பிகாஸ் அவரு இந்த பிடிச்சது வந்து எனக்கு லைட்டா தொட்டாலே ஒரு மாதிரி மார்க் ஆயிடும், விரல்லாம் பறிஞ்சு ரெட் ஆயிடும் அந்த அளவுக்கா. இங்க ஏன்னா அவர் என்ன இப்படி தூக்கணும், தூக்குறதுல நான் டெட் பாடியா இருப்பேன். அப்ப தூக்குறப்ப எல்லாம் அவர் ஃபுல் எஃபோர்ட் போட்டு தூக்கணும் இல்லையா, அது தூக்குறப்போ நானுமே லூஸா விட்டுட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் தட் அப்படிலாம் பண்ண ஹெவினஸ் தரம். ஓகே, அதனால நடக்கும் பாத்ரூம்ல. That was very difficult. Full body weight. தூக்கி பிளஸ் ஐ ஆல்சோ கெப்ட் இன் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்காங்க, ரொம்ப அழுத்துனா வலிக்குதுங்கிறாங்க. அதை எடுத்து போட்டு நான் லாக் பண்ணி அவங்க திருப்பி ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் நடக்கும். வெளியில வரும்போது ஸோ ப்ளஸ் வி ஆடட் கொஞ்சம் லவ் சீன்ஸ், கொஞ்சம் சாங்ஸ், நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு அதெல்லாம் கொஞ்சம் வேணும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சூப்பர். அண்ட் நீங்க பேர் யோசிச்சிங்களா, ஒண்ணு நம்ம காதல் படத்துல நடிச்சா கட்டில வந்து பைத்தியக்காரன் ஆயிடுறோம், இல்லைன்னா நம்ம கொலகாரன் ஆக்கிடுறாங்க, நமக்கு லவ் ட்ராக் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்ட்டு. தேவைப்படுதுங்க. இப்ப யார் இப்ப நீ இப்ப நீ யாரா இருந்தாலுமே ஆப் நல்லா ஜாலியா வந்து ரெண்டு பேரும் முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே போயிடுறாங்கிறது இப்ப அத்தனை பழைய எண்டிங் சொல்லுவாங்களா இல்லையா சொல்லுங்க. இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது உட்காந்துட்டு லவ்லயே டிஃபரெண்ட் பரிமாணத்தை காட்டவேன் இருக்கு. ரெண்டாவது இதுதாங்க ரியாலிட்டி செக். ஆக்சுவலா உண்மையிலே வந்துட்டு எல்லாரும் வீட்டுல உட்காந்துட்டு பாக்குற மாதிரி உட்காந்து ஜாலியா இருக்கிறதுலாம் கிடையாது இல்ல. எவ்ரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ரிஃப்ட் வரும், ஆர்குமெண்ட்ஸ் வரும், ஈகோ கிளாஷஸ் வரும். சோ அத நாங்க வந்து அந்த லேயர் அண்டர்லைன் பண்ணிப்போம். சோ ரிலீஸ் டேட் ஆடியன்ஸ் சொல்லிருங்க. எனிதிங் ஸ்பெசிபிக் இஃப் யூ வான்ட் டு சே யூ கேன் ஷேர்.
July 28th லவ் பண்ண ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்க, அண்ட் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோவை வழங்கியோர் ஸ்ரீ சக்தியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. இந்த ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.